ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து 5.1 ஆடியோ சிஸ்டம் அசம்பிளிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட 5.1 அசம்பிளி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது டிஜிட்டலைஸ் கிட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஃபுல்லாமே 5.1 ஃபுல்லாமே எல்லாமே மைக்ரோ ப்ராசஸரில் ஒர்க் ஆகக்கூடிய கண்ட்ரோல் டைப் தான் இந்த இது ஃபுல்லாமே. நீங்கள் எதுவுமே வால்யூமில் இல்லை எதுவுமே கையால் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உள்ள மாடலு. இது லேட்டஸ்ட்டாக உள்ள வெர்ஷன் உள்ள போடு. இது வந்து டால்பி ப்ரோலாஜிக்குங்கிற மோடில் வந்து ஆப்ரேட் ஆகுது. இதில் இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் வந்து நம்ம சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து 200 வாட்ஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 200 வாட்ஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா நமக்கு சப்பு வந்து மேக்ஸிமம் ஒரு 12 இன்ச் வரைக்கும் நம்ம சப்பு 200 வாட்ஸ் சப்பு வரைக்கும் JPL அந்த மாதிரி பிராண்டட் சப்பு வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப்பீரியராக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாமே இந்த கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல்லாமே இந்த 4 MOSFET அந்த ரேஞ்சில் உள்ள சப்பு தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். சேனலுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 2050 அப்படிங்கிற மாடலில் TDA 2050 அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம சேனல் ஃபுல்லாமே. ஆனால் போர்டில் TDA 2013 போட்டிருப்பாங்க. நம்ம அவுட்புட்டுக்காண்டி நம்ம 2050 நம்ம மாடுலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இது போக இதுக்கு நம்ம பவர் நல்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, சப்ரஸ் ஆகக்கூடாது. சப்பு பேஸ் நிறைய இடத்துல மெயின் அசம்பிளி பண்ணுற இடத்துல மெயின் ப்ராப்ளம் என்ன வரும்னு சொல்லுவாங்கன்னா, சப்பு பேஸ் வைக்கும் போது உட்காருது, அந்தளவுக்கு லவுடாக இல்லை, எனக்கு பேஸ் டெப்த் இல்லை அப்படிம்பாங்க. அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம எப்போதுமே ஆம்பியர் கூன ரேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு 10 ஆம்ப்ஸ் 24/0/24 டென் ஆம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது பேஸ் டெப்த் வரும்போதும் நம்மளுக்கு அந்த உட்காரத என்னென்னா கரண்ட் ரேட்டிங் உங்களுக்கு உட்காரமா பேஸ் நல்ல டெப்த்து லவுடாக சூப்பராக இருக்கும். இது போக இதில் என்ன கிட்டோடைய ஸ்பெஷல் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக இதில் டீகோடர் ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம ரெகுலராக உள்ள மாடல் மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள பிராண்டு டால்பி அட்மாஸ் அந்த ரேஞ்சில் உள்ள ஒரு 45,000-50,000 பிராண்டடில் யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் தேட்டருக்குள்ள செட்டப் தான் இதில் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இது கிட்டோட பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லாமே செட்டப் எல்லாமே அரௌண்ட் பார்த்திங்கன்னா 25 அந்த ரேஞ்சில் நமக்கு பண்ணுறோம் நம்ம இதுக்கு. இது போக நம்ம இன்னும் நம்ம சைடு ஃபுல்லாமே 6 இன்ச் அந்த ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறோம். இதே இதில் இப்போ 8 இன்ச் 10 இன்ச்லாம் சைடில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர், இது ஃபுல்லாமே நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் சர்க்கியூட் இருக்குது. இது போக நம்ம இந்த ஆடியோ செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறக்காண்டி நம்ம 5.1 ப்ரோலாஜிக்காண்டி இல்லை 12V 5 ஆம்ப்ஸ் SMBS தான் போடுறோம். இதில் ஃபுல்லாமே டீட்டெயில் எல்லாமே இதில் கூலிங் ஃபேன் இருக்குது. இந்த ப்ளூ இந்த வெர்ஷனில் வந்து ப்ளூடூத்தில் வந்து இதில் என்னென்னா கரோக்கி ஆப்ஷன் இருக்குது. அது போக இதுக்கு மித்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வால்யூம் இது மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து என்கோடர் டைப்பே இருக்குது. அதனால் இதில் பேசிக் ட்ரிபிள் மிட்ரிஞ்சி வரைக்கும் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். என்கோடரில் இதில் வருது ஃபுல்லாமே. இப்போ உள்ள இதில் யூஸ் பண்ணியிருக்கு எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரௌண்ட் 50,000 ரேஞ்சில் உள்ள பிராண்டட் சோனி இந்த மாதிரி உள்ள ஹோம் தேட்டரில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலில் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு எதுனாலும் பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ இல்லை சும்மா ஆன் பண்ணலாம். இப்போ கிட்ட நமக்கு ஆன் பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக இருக்கும். நல்ல இதில் டீகோடர்லாம் இருக்குது நமக்கு. இதில் ஆக்சுவலாக நம்ம என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோம், பேஸு ட்ரிபிள் எல்லாமே நமக்கு பக்காவாக சேஞ்ச் ஆகும் நமக்கு இதில். இது ப்ளூடூத்து இந்த மாடலில், இதில் ப்ளூடூத்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேஸு ட்ரிபிள் இந்த இது எல்லாமே கூட்டிக்கலாம். என்கோடர் டைப் வால்யூம் கண்ட்ரோல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது நம்ம ஃபுல்லாமே நமக்காண்டி ஸ்பெஷலாக அவங்க ரெடி பண்ணி எல்லாமே தராங்க. நம்ம அந்த மாடல் தான் கிட்ட எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணி ஒரு சிலர் எடிட் பண்ணிக்கோங்க.